Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜெசோ எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். அதுல 3 டேபிள்ஸ்பூன் ग्लू ஆட் பண்றேன். நீங்க எந்த வைட் ग्लू வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 3 டேபிள்ஸ்பூன் பேபி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு க்ளூ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பேபி பவுடர் எடுக்கணும். 3:3 ப்ரொபோர்ஷனில் இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா கொஞ்சம் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள்ஸ்பூன் ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர், வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜெசோ வந்து நமக்கு ரெடிமேடாக கூட கிடைக்கும், உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், இல்லாட்டி கிராஃப்ட் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா அதில் கூட கிடைக்கும். ஜெசோ வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி, அது ஒரு பேஸ்னு கூட சொல்லலாம். அதை வந்து ஒரு சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஸ்டிஃப் ஆயிரும். அப்புறம் நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு நம்ம ஜெசோ யூஸ் பண்ணுறோம். ஜெசோ வந்து கார்போர்டில் பாட்டில் ஆட் பண்ணுவோம்ல, அந்த பாட்டிலில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபஸ்ட்டு லேயராக கேன்வாஸில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயராக பேஸாக நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். ஜெசோ அப்ளை பண்ணாமல் பெயிண்ட் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஊர்ன எஃபெக்ட் மாதிரி வரும். நீங்கள் டேரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த கார்போர்ட்லேயே ஒரு மாதிரி ஊர்ன எஃபெக்ட் வரும்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஜெசோ யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.